வணக்கம். இது 8 அறிவு. உலகத்தினுடைய பூஜை அறை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தேசம் நம்முடைய இந்தியா. இங்கிருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தேடி உலகத்தினுடைய பல்வேறு தேசங்கள்லிருந்து இங்கே பயணித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆன்மீக விடியலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் உலக புகழ் பெற்றவை, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அதிசய ஆலயம் ஸ்ரீரங்கம். நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் மிக பெரியதும் இந்த ஸ்ரீரங்கம் தான். இந்த ஸ்ரீரங்கம் ஆரம்ப காலங்களில் திருவரங்கம் என்று அழைக்கப்பட்டது. திருவரங்கம் காலப்போக்கில் மாறி இன்னைக்கு ஸ்ரீரங்கமாக இருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய கோயில்களில் மிக முக்கியமானதாக வர்ணிக்கப்படக்கூடியது இந்த ஸ்ரீரங்கம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேறு ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய ஸ்தலம் தமிழகத்தின் காவிரி ஆற்றினால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் திருவரங்கம். காவிரி கொள்ளிடம் என்ற இரு ஆறுகளுக்கு இடையில் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. 156 ஏக்கர் பரப்பில் அமைந்த மிகப்பெரிய திருக்கோயில் இந்த ஸ்ரீரங்கம் திருக்கோவிலாகும். இந்தியாவிலேயே 7 பிரகாரங்களை கொண்ட திருக்கோவில் ஸ்ரீரங்கம் மட்டுமே என்ற பெருமையை பெற்றுள்ளது. இங்கு 21 கோபுரங்கள் உண்டு. இங்கு 9 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இக்கோவிலில் மூலவர் ரங்கநாதர், உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாயகி, தலவிருட்சம் புன்னை, தீர்த்தம் சந்திர தீர்த்தம் உட்பட 9 தீர்த்தங்கள். ஆகமும் பாஞ்சராத்திரம் பழமை 1300 வருடங்களுக்கும் முன்பு. புராண பெயர் திருவரங்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 247 பாசுரங்கள் திருவரங்கத்தின் மேல் பாடப்பட்டுள்ளது. திருமங்கையாழ்வார் 73 பாசுரங்களையும், தொண்டரடி பொடியாழ்வார் 55 பாசுரங்களையும், பெரியாழ்வார் 35 பாசுரங்களையும், குலசேகர ஆழ்வார் 31 பாசுரங்களையும், திருமலிசையாழ்வார் 14 பாசுரங்களையும், நம்மாழ்வார் 12 பாசுரங்களையும், திருப்பானாழ்வார் 10 பாசுரங்களையும், ஆண்டாள் 10 பாசுரங்களையும், பூதத்தாழ்வார் 4, பேயாழ்வார் 2, பொய்கையாழ்வார் 1 என்று பாசுரங்களை திருவரங்கம் குறித்து பாடியுள்ளனர். 9 நூற்றாண்டிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் பல கல்வெட்டுகள் கிடைத்து வருகின்றன. சோழ மன்னர்கள் திருவரங்கம் விண்ணகரத்திற்கு பல கொடைகளும் கைகரியங்களும் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன. 600 மேற்பட்ட கல்வெட்டுகள் 9 நூற்றாண்டிலிருந்து 20 நூற்றாண்டு வரை உள்ளன. 105 கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சார்ந்தவையாகும். முதலாம் பராந்தக சோழன், இரண்டாம் பராந்தகன், ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரம சோழர்களின் கொடைகள் கல்வெட்டில் உள்ளன. பிறகு பாண்டிய மன்னர்களும் ஹொய்சாளர்களும் ஸ்ரீரங்கத்தின் மீது சிரத்தை காட்டினர். கிபி 1311 1323 டில்லி சுல்தானின் தளபதி மாலிக் கபூர் தென்னிந்தியாவை சூறையாடுவதற்கு படையெடுத்தான். அந்த 2 ஆக்கிரமிப்புகளிலும் கோவில் கொள்ளையடிக்கப்பட்டது. 1331 படையெடுப்பின் முன் உற்சவ மூர்த்திகள் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஸ்ரீரங்கத்தின் மீது மதுரை சுல்தானின் ஆதிக்கம் 1331-1371 வரை இருந்தது. அந்த ஆதிக்கம் வீழ்ந்த பின் உற்சவ மூர்த்திகள் மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. திருவரங்கம் விண்ணகரம் பல ஆன்மீக சான்றோர்களை ஈர்த்துள்ளது. ஆழ்வார்கள் கால கடைசியில் வந்தவர் கம்பர். அவர் ராமாயணத்தை சாலிவாகன வருடம் 807 அதாவது கிபி 885 ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் கவியரங்கம் ஏற்றினார் என்று பாடப்பட்டுள்ளது.
சோழர்களால் கட்டப்பட்ட இந்த திருவரங்கம் சங்க இலக்கியங்கள்லையும் ரொம்பவுமே புகழ் பெற்றது. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் திருவரங்கத்தை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 247 பாசுரங்கள் திருவரங்கத்தை பற்றி தான் பாடப்பட்டிருக்கு. 108 திருப்பதிகளில் 7 பிரகாரங்களுடைய ஒரே கோயில் ஸ்ரீரங்கம். பிரகாரங்களின் மொத்த நீளம் 14 கிலோமீட்டர். 7 பிரகாரங்களும் 7 உலகங்களை குறிக்கின்றன. 7 பிரகாரங்களும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு அரசர்களால் கட்டப்பட்டவை. முதல் பிரகாரம், முதல் சுற்று தர்மவர்ம சோழனால் கட்டப்பட்டது. இது தர்மவர்ம சோழன் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. திருவுண்ணாளி மற்றும் கர்ப்பக்கிரக கோடு என்றும் இது அழைக்கப்படுகிறது. இது சத்தியலோகத்தை குறிக்கின்றது. இரண்டாம் பிரகாரம் ராஜ மகேந்திரன் சுற்று எனப்படுகிறது. கர்ப்பக்கிரகம் வெளிச்சுற்று. இது ராஜ மகேந்திர சோழ மன்னரால் கட்டப்பட்டது. இது தபோலோகத்தை குறிக்கின்றது. மூன்றாம் பிரகாரம் குலசேகரன் சுற்று. சொர்க்கவாசல் மடப்பள்ளி உள் சுற்று. இது குலசேகரனால் கட்டப்பட்டது. இது ஜனோலோகத்தை குறிக்கின்றது. நான்காம் பிரகாரம் ஆளிநாடன் திருவீதி. திருமங்கை மன்னன் சுற்று. திருமங்கை மன்னனால் இது கட்டப்பட்டது. இது மகர்லோகத்தை குறிக்கின்றது. ஐந்தாம் பிரகாரம் அகலங்கன் திருவீதி. கிளிச்சோழன் சுற்று. கிளிச்சோழன் என்ற மன்னரால் இது கட்டப்பட்டது. இது ஸ்வரலோகத்தை குறிக்கின்றது. ஆறாம் பிரகாரம் திருவிக்கிரமன் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. திருவிக்கிரமனால் இது கட்டப்பட்டது. இது புவர்லோகத்தை குறிக்கின்றது. ஏழாவது பிரகாரம் கலியுகராமன் சுற்று. கலியுகராமன் என்ற மன்னரால் இது கட்டப்பட்டது. இது பூலோகத்தை குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறு 7 உலகங்களையும் அதன் தத்துவங்களையும் 7 பிரகாரங்களின் மூலம் விளக்கும் ஒரே கோயில் ஸ்ரீரங்கம். 7 பிரகாரங்கள், இவையெல்லாம் ஏதோ கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டவை என்று எண்ணக்கூடாது. அந்த 7 சப்ததாதுக்களை குறிக்கின்றன. மஜ்ஜை, ரத்தம், எலும்பு, தோல், இறைச்சி, மூளை, சுக்கிலம். இந்த 7 தாதுக்களும் இதயத்தை சுற்றி அமைந்திருப்பதைப் போல ஸ்ரீரங்கநாதரை சுற்றி 7 மதில்களும் அமைந்துள்ளன. அவற்றிற்கு நடுவில் பாம்பனை மேல் பகவான் எழுந்தருளி இருக்கிறார் என்பது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்னும் பஞ்ச பிராண விருத்திகளாகிய படங்களை கொண்ட நிர்மலமான பிராணவாயு என்னும் பாம்பனையில் சயனித்தபடி விபீஷணன் என்னும் ஜீவனுக்கு காட்சியளித்து அருள் புரிகிறார் இறைவன் என்பதை குறிக்கும். வைணவ திருத்தலங்கள் 108 தானே தோன்றியவை 7 திருத்தலங்கள் என்று குறிப்பிடுவர். திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், புஷ்கரம், பத்ரிநாத், இவற்றுள் முதன்மை பெற்று முதலில் இருப்பது ஸ்ரீரங்கம் திருக்கோவில்தான். ஸ்ரீரங்க க்ஷேத்திர மகிமையும் அதன் உள்ளார்ந்த தத்துவங்களும் அல்ல அல்ல குறையாதவை. வழிபாடு செய்தால் வாட்டமில்லா வாழ்வை வழங்குபவை என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள்.